கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு குழந்தை நின்றுணும் அப்படின்னு அந்த ப்ரெஷர்னாலேயே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே போஸ்ட்பாண்ட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னா ரெண்டு பேருமே பரிசோதனை செய்து முறையாக கவுன்சிலிங்கோட குழந்தை பெற்றுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிறைய தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருமுட்டையோட வளர்ச்சி வந்து பார்க்கணும். மாதா மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னாலும் கருமுட்டை வளர்ச்சியோடு நமக்கு வந்து மென்சஸ் வருதா அப்படின்றத கவனம் செலுத்தணும். வேறு ஏதாவது ஹார்மோன் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம லேடிஸ்க்கு வந்து பார்க்கணும். பேசிக்காக வந்து யூட்ரஸோட சைஸ் எப்படி இருக்குது, சினை முட்டையோடைய வளர்ச்சிகள் வந்து எப்படி இருக்குது, ஓவரியோட சைஸ் எப்படி இருக்குது, எண்டோமெட்ரியம் ஓட திக்னஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான பார்க்கணும். இதை தாண்டி நம்மளுடைய அடைப்பு வந்து இருக்கும், அதாவது ஃபெலோப்பியன் டியூப் ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது அடைப்புகள் இருந்தது அப்படின்னாலும் கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருக்கா, இதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ HSG அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் மூலயமாக அந்த பிளாக் இருக்கா இல்லைன்றது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே பேசிக்கான ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம ஆண்களுக்குன்னு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கவுண்ட் வந்து நார்மலாக இருக்கணும், மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகும். ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம கரெக்டான ஒரு பரிசோதனையோடைய மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல விஷயம். இப்போது மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு 100% வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்காது. பொதுவாகவே நமக்கு மது வந்து கேடான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து அது ரேராக தான் எடுத்துக்கிறேன், எப்போயாவது ஒரு முறை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கரெக்டான ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையில் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். உடலுடைய உஷ்ணத்தை ஃபஸ்ட்டு குறைக்கணும். கண்டிப்பாக அவருக்கு கவுண்ட் அதிகமாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையில் உடலை வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. இப்போ அவர் வெயிலில் தான் அவர் வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹீட் ஆகும்போது என்னாகும்னா அந்த விந்துகள் வந்து சேதமடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹீட் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும். நிறைய நீர் காய்கறிகள் வந்து கொடுங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக இன்னர் வியர்ஸ் எல்லாம் காட்டனில் லூஸாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கடுத்து விந்து அணுக்களோட கவுண்ட் வந்து அதிகமாக ஆகணும் அப்படின்னா இயற்கையான ஒரு விஷயம் வந்து முருங்கைப்பூ. முருங்கைப்பூ இருக்கும் இல்லையா, வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதை நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான பசும் பாலில் நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பனைவெல்லம் ஆட் பண்ணி டெய்லி கொடுத்துக்கிட்டே வரலாம். ஏதாவது ஒரு வேலை ஒன்று காலையோ இல்லை இரவோ தூங்க போகும்போது கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கவுண்ட் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் எக்ஸலண்ட்டான மருந்துகள் எல்லாமே இருக்குது. கவுண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அந்த மொட்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பாக குழந்தையும் நிற்கும். நம்மளுடைய RGR மருத்துவமனையிலையும் இந்த மொட்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து இருக்குது. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.